ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது தமிழக கூட்டுறவு வங்கிகளில் கடன் தள்ளுபடி சான்றிதழ் விநியோகம் செய்கிறதா அறிவிப்பு வெளியாயிருக்கு. இந்த அறிவிப்பை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனல் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கிங்க, கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Subscribe to my channel. தமிழகத்தில் கூட்டுறவு வங்கிகளில் வாங்கிய பயிர்கடன் தள்ளுபடிக்கான சான்றிதழ் வழங்கும் பணி தொடங்கப்பட்டுள்ளது. இதனை பொதுமக்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கடந்த ஏப்ரல் மாதம் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்தில் முக ஸ்டாலின் கூட்டுறவு வங்கிகளில் 5% வரை வாங்கிய நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்று வாக்குறுதி அளித்தார். அதன் அடிப்படையில் நகைக்கடன் தள்ளுபடிக்கான அரசு கடன் வாங்கியவர்கள் விவரங்களை சேகரிக்க கூட்டுறவு சங்க பணியாளர்கள் ஈடுபட்டுள்ளனர். அப்போது கூட்டுறவு சங்கத்தில் நகைக்கடன் வாங்கியதில் பல மோசடிகள் நடந்திருப்பது கண்டறியப்பட்டது. மேலும் ஆய்வு செய்ய அரசு சார்பில் மாவட்டம் தோறும் ஆய்வுக்குழு அமைக்கப்பட்டுள்ளது. அக்குழு மாவட்டம் தோறும் ஆய்வு செய்யும் பணியை தொடங்கியுள்ளது. தமிழக கூட்டுறவு சங்கங்களில் நகைக்கடன்கள் பெற்றதில் 1000 கோடி ரூபாய்க்கு மேல் மோசடி நடைபெற்றது. இந்த நிலையில் பயிர்கடன் தள்ளுபடிக்கான சான்றிதழ் வழங்கும் பணி தொடங்கியுள்ளது. திருப்பூர் மாவட்டத்தில் கூட்டுறவுத்துறையின் சார்பில் மாவட்டத்தில் 46,903 விவசாயிகளுக்கு ₹529.90 கோடி மதிப்பீட்டில் பயிர்கடன் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. பயிர்கடன் தள்ளுபடிக்கான சான்றிதழ்கள் வழங்கும் பணியை அமைச்சர் மு பி சாமிநாதன், என் கயல்விழி செல்வராஜ் ஆகியோர் நேற்று தொடங்கி வைத்தார். இதில் தற்போது 40,907 விவசாயிகளுக்கு ₹451.88 கோடி மதிப்பீட்டில் பயிர்கடன் தள்ளுபடிக்கான சான்றிதழ்கள் வழங்குவதற்கான பணி தொடங்கப்பட்டுள்ளது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா கூட்டுறவு சங்கங்களில் யாரெல்லாம் வந்து பயிர்கடன் வாங்கியிருக்காங்களோ கூட்டுறவு வங்கிகள் மூலமாக அவங்களுக்கு பயிர்கடன் தள்ளுபடி செய்யறதுக்கான ரசீதுகளை வழங்கப்பட்டு வந்துட்டுருக்குது. ஸோ இதன் தொடர்ச்சியாக தான் பார்த்தீங்கன்னாக்கா திருப்பூர் மாவட்டத்தில் இதுக்கான நடவடிக்கைகள் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னாக்கா பல கோடி ரூபாய் வந்து முறைகேடு நடந்திருக்கு இந்த பயிர்கடன் தள்ளுபடி சம்மந்தப்பட்ட விஷயத்தில். அது மட்டும் இல்லாமல் நகைக்கடன் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இன்னும் வந்து நிறைய குளறுபடிகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் முறைகேடுகள் நிறைய நடந்துட்டு இருக்கிறதை இன்னும் ஆய்வு மேற்கொண்டப்பட்டு வருது. ஸோ இதனை அடுத்து இப்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பயிர்கடன் தள்ளுபடிக்கான ரசீதுகளை வழங்கப்பட்டு வந்துட்டு இருக்குதுன்றாங்க. இதை ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னாக்கா திருப்பூரில் இப்போ வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. கூடிய விரைவில் அனைத்து மாவட்டத்துக்கும் இந்த பயிர்கடன் தள்ளுபடி செய்ததுக்கான ரசீதுகள் வழங்கப்படும் அப்படின்றதையும் தமிழக அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. இந்த செய்தி பார்த்தீங்கன்னாக்கா விவசாயிகள் மத்தியில் மிகுந்த ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த செய்தியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்துக்களை இந்த வீடியோ கீழே கமலை தெரியப்படுத்துங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவை சந்திக்கலாம். அதுவரை மனித மதிப்போம், மனித உயிரை காப்போம். நன்றி.